அனைவருக்கும் வணக்கம். ஐ எம் டாக்டர் அன்புச்செல்வம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல கால்நடைகளை பற்றிய தகவல்களும் விழிப்புணர்வும் கால்நடை வளர்க்கிற விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரோம். அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறவை மாடுகளின் இனங்களும் அவற்றின் பால் உற்பத்தி திறனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாகவே கிராமப்புறங்களில் நம்ம போய் ஒரு மாடு வாங்குறோம் அப்படின்னீங்கன்னா, நம்ம என்ன நோக்கத்துக்காக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனிநபர் தேவைக்காக வாங்குறோமா, அல்லது பால் பண்ணை அமைக்கிறதுக்காக வாங்குறோமா, அல்லது பெரிய பால் தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக வாங்குறோமா, அதை பொறுத்து தான் நம்ம வந்து மாடுகளை வந்து தேர்வு செய்ய முடியும். அந்த தேர்வு செய்கிறதுக்கு நம்ம மாடுகளை பற்றிய இனங்கள், அதாவது மாடு என்னென்ன இனங்கள் இருக்குது, அவர் எவ்வளோ பால் உற்பத்தி பண்ணுது, எந்த சூழ்நிலையிலும் இந்த மாடு வந்து வாழும், இந்த நோய் எதிர்ப்பு திறன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கினாதான் நம்ம அந்த மாடை வாங்கிறதுக்கு நம்ம சுலபமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக போய் உங்கள் மாடு வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருமே பாருங்கள். முதல் முறையாக நீங்கள் வீடியோ நீங்கள் மாடு வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். சரி வாங்க நம்ம தலைப்புக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறவை மாடுகள் இனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு இனங்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் இண்டிகஸ், அதாவது இந்திய நாட்டினங்கள் சொல்லக்கூடிய அந்த மாடுகளும், இன்னொன்று வந்து பாஸ் டாரஸ், அது ஐரோப்பியா அல்லது குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய சீமை வகை மாட்டினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த ரெண்டு இனங்கள் தான் இருக்குது. இப்போ வந்து பாஸ் இண்டிகஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, உயர்ந்த முன்முதுகு உடையது. இந்த முன்முதுகு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட இனம், வகை, பாலினம், அதுக்கப்புறம் வயதுக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்முதுகோட உயரம் வந்து மாறும், உருவமும் வந்து மாறுபடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டோட உடல் அமைப்பு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், கால்களும் நீளமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து பகுதிக்கு கீழே இருக்கிற அந்த சதைப்பற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடோட உடல் அமைப்பு இப்படி இருக்கும். இதுதான் வந்து சிறப்பு இயல்பு. இப்போ இதனுடைய என்ன சிறப்பு பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த அளவு வெப்பத்தை வந்து உடலில் உற்பத்தி பண்ணும், அதிக அளவு வெப்பத்தை வந்து வெளியேற்றும். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப பிரதேசங்களில் இது வந்து வெப்பத்தை தாங்கி வாழக்கூடிய ஒரு நாட்டின மாடுகள், சரிங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உடல் செரிமானம் வந்து இதுக்கு அதிகமாக ஆகும், அதனால் நம்ம குறைஞ்சபட்ச ஊட்டச்சத்து போட்டாலே இதுக்கு வந்து இது போதுமானதாக இருக்கும். அப்போ நம்ம கிராமப்புறங்களில் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உனி தொல்லை, பேன் தொல்லை, ஒட்டு உனி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து அதிக காய்ச்சல் வரும், மஞ்சள் காமாலை பிரச்சனைகள் வரும். ஸோ நாட்டு மாடுகள் வளர்க்கும் போது என்ன ஆகும்னா, இந்த பேனுக்கும் ஒட்டு உனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அதனால் அதிக பாதிப்பு வந்து நாட்டின மாடுகளுக்கு இல்லை. அதே மாதிரி இது வந்து சினை பருவத்திற்கு வந்து 2-2.5 வருஷத்துக்கு உள்ள சினை பருவத்திற்கு வந்திருக்கும் வந்துடும். இந்த பால் கறக்கக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா இது 6 மாதமோ தான் வந்து 6 இல்லை 7 மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து பால் கறக்கக்கூடிய காலம் அது அவ்வளோ இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் முக்கியமான பண்பு. இந்த அந்த வகையில் வரக்கூடிய மாட்டினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாகிவால், கிர், ரட்சிந்தி, தார்பார்க்கர், ஓங்கோல், காங்கயம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வளர்த்துட்டு வரக்கூடிய நாட்டின மாடுகள். இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் பிரதேசங்கள்லேயும், இன்னொன்று வந்து முக்கியமாக நாட்டின மாடுகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு சத்தும், கொழுப்பு இல்லாத இதரச்சத்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டின மாடுகளில் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு சொசைட்டியில் பால் ஊற்றுறோன்னா எதன் அடிப்படையில் அதனோட பாலுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா, கொழுப்பும் கொழுப்பு இல்லாத இதரச்சத்து, அதாவது ஃபேட் எஸ்என்எஃப் வச்சு தான் விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. உங்களுக்கு உங்களுக்கு பால் வந்து அதிக விலை வேணும் அப்படின்னா நீங்கள் நாட்டு மாடு வளர்க்கும் போது உங்களுக்கு நல்ல விலை வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் டாரஸ், அதாவது குளிர்பிரதேசங்களில் வளரக்கூடிய சீமை வகை மாட்டினங்கள். இதில் வந்து ரெண்டு வகை நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து எச்எஃப், அதாவது ஹோல்ஸ்டீன் ஃப்ரிஷியனும் ஜெர்சி, இதை ரெண்டு இனங்கள் தான் நம்ம பெரும்பாலான வளர்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறோம் இங்கே இந்தியாவில். இப்போ வந்து இந்த ஹோல்ஸ்டீன் ஃப்ரிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ள மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் போனோம்னா கருப்பு வெள்ள மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா 500 கிலோ வந்து உடல் எடை இருக்குது. இது வந்து 1 வருஷம் அல்லது 1.5 வருஷத்துலேயே வந்து பருவத்திற்கு வந்துடும். பால் கறக்கக்கூடிய காலமும் வந்து
நாட்டு மாட்டோட கம்பேர் பண்ணுறோட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பால் உற்பத்தியும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இது குளிர் பிரதேசங்களில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வளரக்கூடியது. நம்ம பகுதியில் வந்து வெயில் இருக்கிற வெயில் பிரதேசங்களில் இந்த மாடு வாங்கணும்னா வச்சிங்களா மூச்சு வாங்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்களா பால் உற்பத்திக்காக இந்த மாடை வாங்கிட்டு வந்து வெயில் பிரதேசங்களில் வந்து இருக்கிற மாநிலங்களை வந்து வாங்கிட்டு வந்து விற்பாங்க. அப்போ போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்களா அந்த வெயில் தாங்க முடியாமல் மாடு வந்து இழப்பு எடுக்கும், மூச்சு வாங்கும். அது வந்து நிறைய விவசாயிகிட்ட நான் போயிட்டு இருக்கும்போது என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம முக்கியமாக அந்த மாடு எந்த சூழ்நிலைக்கு இது தாங்கும் நம்ம அதுக்கேற்ற சூழ்நிலையை நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாடை வாங்கினா நல்லதாக இருக்கும். இன்னொன்று வந்து ஜெர்சி. இந்த ஜெர்சி வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு நிறத்தில் இருக்கும், உடல் எடை வந்து 400 கிலோ இருக்கும், பால் உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், கொழுப்புச்சத்து இது வந்து பார்த்திங்கன்னா 4.5%-5% வந்து கொழுப்புச்சத்து இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக பால் உற்பத்தியும் கொழுப்பு திறனும் வந்து அதிகம் உடையது. இது வெயில் பிரதேசங்களில் நம்ம சூழ்நிலையில் தாங்க வளரக்கூடிய மாடுகளில் இது ஒரு மாடு, சரிங்களா. இப்போது இந்த ரெண்டு மாடுங்கிறத தவிர நம்ம வேறு என்ன மாடு அப்படின்னா இந்த ரெண்டு இனங்களையும் நம்ம கலப்பு செய்யும்போது நமக்கு வெயில் பிரதேசங்களும் சரி குளிர் பிரதேசங்களும் சரி தாங்கக்கூடிய மாடுகள் வந்து கலப்பின மாடுகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாடு வாங்கும்போது நம்ம பால் உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிக்கும், சினைப்பருவத்திற்கும் சீக்கிரமாக வந்துடும், நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெயில் பிரதேசத்தில் இருக்கீங்களா கண்டிப்பாக நாட்டின மாடுகளை வாங்குங்க, அல்லது நாட்டின மாடுகள் வேணாம் எங்களுக்கு பால் உற்பத்தி திறனும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கலப்பின மாடுகள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாக வேணும் அப்படின்னீங்கன்னா குளிர் பிரதேசத்தில் இருக்கிற ஊட்டி கொடைக்கானல் நீலகிரி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து எச்எஃப்பும் ஜெர்சியும் வாங்கும் போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அதிக பால் உற்பத்தி திறனும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும். இல்லை எங்களுக்கு இப்போது ரெண்டும் கலந்துருக்கு, வெயிலும் இருக்கும் குளிரும் இருக்கும், ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன மாடு வாங்கலாம் அப்படின்னா கலப்பின மாடுகள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பால் உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு திறனும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய நோக்கம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய மாடு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாடுகளில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.